அனைவருக்கும் வணக்கம் இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மூன்றாம் தந்தரத்தில் சமாதி என்கிற அதிகாரத்தில் உள்ள ஒரு பாடலை இப்போ சிந்திக்கிறோம் ஏன்னா பதினான்கு பாடல்கள் இப்போ அதில் பதிமூன்றாவது பாடலை இன்றைக்கு சிந்திக்கிறோம் நாளை பதினான்காவது பாடலை சிந்திக்கலாம் அறுநூற்று முப்பதாவது பாட்டு ஜோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் இறைவன் எங்கே நிற்கிறார் தனிச்சுழராக நிற்கிறார் ஒப்பற்ற சுழராக நிற்கிறார் அது இன்னும் விளக்கமாக சொன்னால் திருவண்ணாமலையில் ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பெரும் ஸ்தம்பமாக நிற்கிறார் அந்த ஜோதியினுடைய அடியும் தெரியல முடியும் தெரியல இன்ன வரைக்கும் தெரிஞ்சுக்கல ஞானச் சுடராய் நிற்கிறார் ஞானத்தின் எல்லையாக நிற்கிறார் ஞானசம்பந்தனும் ஜெயவர் சொல்கிறார் அதை பல முறை அதை உழைக்கிருக்கேன் ஏன் திருமால்ஸ் பிரம்மா கண்டுபிடிக்க முடியல அது என்ன காரணமெல்லாம் நாம் நிரம்ப பேசியிருக்கோம் ஞானத்தை உங்கள் அறிவினால் அடைய முடியாது உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தினாலே அடைய முடியாது அறிவினுடைய குறியீடு தான் பிரம்மா செல்வத்தின் குறியீடு திருமால் இதை பலமுறை நான் உழைக்கிருக்கேன் ஜோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் சுவர்மா ஆதியும் உள்ளின்ற ஜீவனும் ஆகுமாள் பெரிய ரகசியத்தை அந்த ரெண்டு அடியிலே சொல்லிடுறேன் ஆதி ஆதி என்ன இங்கே சக்தியை குறிப்பிடறாரு இப்போ சிவனை சொன்னார் ஜோதி தனிச்சுடராய் நின்ற தேவன் சிவர்மா ஆதியாய் ஆதி என்ன சக்தி இப்போ ரெண்டு பேரை சொல்லிட்டார் அடுத்தது உள் நின்ற சீவனும் ஆகுமா நமக்குள்ளே இருக்கிற ஜீவனாக இருக்கிற ஆன்மா இந்த மூன்றும் ஒன்றுன்னு சொல்கிறார் இந்த மூன்றும் ஒன்றுன்னு தெரிந்து அனுபவத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தான் இவ்வளோ படிப்பு இவ்வளோ முயற்சி இவ்வளோ பயிற்சியும் இது நம்ம என்றைக்கு தெரிந்து கொள்கிறோமோ அன்னைக்கு உயிரி பெற்று விட தான் ஆனால் திருவள்ளுவர் அதான சொன்னார் அடிக்கடி திரும்ப ஒரே குரலை சொன்னாலும் அதான் அது சொல்கிறார் கற்றதனால் ஆய பயனென்போல் இந்த வாலறிவன் கோடிசூரிய பிரகாசமாக இருக்கிற அந்த இறைவனே நற்றான்கிற சாதாரணத்தாளில் நற்றான் தெரிந்து கொள்ளவில்லை என்றார் அதை வணங்கவில்லை என்றால் தெரிஞ்சாதானே வணங்க முடியும் ஒரு பொருளாக இருப்பேன் நான் ஒருத்தர் வணங்குறேன்னா அவர் எனக்கு முன்னாடி வராரு அவர் தெரிஞ்சுதான் ஐயா வணக்கன்றார் அவரும் வணக்கன்றார் ஆளே தெரியாமல் இப்படி வணக்கம் வைக்கிறார் நற்றால் தெரிஞ்சாதானே வணக்கம் வைக்க முடியும் நற்றாலே இன்னும் எதுவும் தெரியலையா பிரச்சனை அது ஜோதி சனிச்சுடராய் நின்ற தேவன் சிவருமான் ஆதி சக்தி உள்ளின்ற ஜீவன் மூன்றும் ஆகுமாறு ஒன்று சரி அது ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு யாராம் ஆதி அடிபணிந்து அன்பு உருவாரே சூருமான் நீங்கள் அடையலாம் அந்த சூருமான் யார் ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி பிரம்மன் இந்த உலகத்தையெல்லாம் படைத்து படைப்பு கடவுளாக இருந்த பிரம்மதேவனும் பெருங்கடல் வண்ணன் பெருங்கடல் கடலில் யார் இருக்கிறார் ஷியாமல வண்ணனாக யார் இருக்கிறார் நீலமேக வண்ணனாக யார் இருக்கிறார் அந்த திருமான் ஆக பிரம்மாவும் திருமாலும் இன்னும் கூட இறைவனை அடிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அதுக்கு என்ன பண்ணாங்க ஒரே வழி ஆதி அடிபணிந்து அன்பு உற்றாரே அவனுடைய திருவடிகளை பணிந்து ஏற்றுக்கொண்டு அந்த பணி திரு திருவடிகளையே ஒன்றியிருந்த அந்த பிரம்மாவும் திருமாலும் எப்படி இருந்தார்களோ அதை போல நீங்கள் அந்த இறைவனையும் சக்தியும் தெரிந்து கொண்டால் மூன்றும் ஒன்று என்று தெரிவித்துக்கொள்ளலாம் படைப்பு கடவுளாகிய பிரம்மனும் நீலமேனியுடைய திருமாலும் ஆதி முதல்வனாகிய சிவத்திடம் அடிபணிந்து அவரிடம் நீங்கா அன்பு எப்படி ஏற்படுத்தி கொண்டிருந்தார்களோ அப்படி நீங்களும் இந்த சமாதி நிலைக்கு சென்றால் ரெண்டு எல்லாம் மூன்று ஒன்றாகிவிடலாம் ஒன்றோடு கூடிய ஒப்பற்ற சுடரொடிவாய் நின்ற சிவமும் ஆதியாய் நின்ற சக்தியும் உள்ளே விளங்குகின்ற உங்களுடைய ஜீவாத்மாவும் எல்லாம் ஒன்று ஒரு நிலையில் சேரலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியலாம் எப்படி சார் சேர முடியும் மூணு ஒன்றாக முடியுமா ஆனால் சைவ சித்தாந்தம் வேறு அது முப்பொருள் உண்மை இப்போ மூன்றுன்னு வருது உடனே பதிப்பசு பாசு தயவு செஞ்சு போயிடாதீங்க ஏனென்றால் ஆன்மீகத்தில் மூணு நிறைய விஷயம் இருக்குது முப்பொருள் முத்தி முப்பால் முக்கண் முச்சுடர் அகர உகர மகரம் அகுது உகுது மகுது அடி முடி நடு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மூணு மூணாக வருது ஆன்மீகத்தில் எல்லாம் மூணு மூணாக வரும் அது முச்சுழி வட்டம் தான் ரொம்ப முக்கியம் முச்சுழி வட்டம் என்ன சந்திரன் சூரியன் அக்னி இது முச்சுழி வட்டம் இதுக்கு பேர் வலதுகண் சூரியன் இடதுகண் சந்திரன் நெற்றிக்கண் அக்னி ருத்ரன் இருக்கிற இடம் இந்த சந்திர சூரியர்கள் இணைந்து அக்னியாக இருக்கிற மூன்றாவது கண்ணோடு இணைகிற பொழுது உங்களுக்கு உச்சி குழி திறந்துவிடும் அதுக்கு தான் இவ்வளோ பாடு இவ்வளோ பயிற்சி இந்த ஜோதி சனிச்சுடராய் நின்ற தேவன் சிவபெருமான் ஆதியாக இருந்த பொருள் சக்தி உள் நின்ற அந்த ஜீவன் நம்முடைய ஆன்மாம் மூன்றையும் இந்த அறுநூற்றி முப்பதாவது பாடல் நமக்கு ஒன்றாக இணைய முடியும் மூணும் ஒன்றாகும்கிறார் எப்படி சார் ஆக முடியும் கஷ்டந்தான் ஆனால் திருமூலர் ஒரு பாட்டு போட்டிருக்கார் திருமூலரே சொல்கிற ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை இந்த ஜீவனார் சிவனாரை காணவில்லை ஏன் குருபிரான் இல்லை இந்த ஜீவனார் சிவனாரை கண்டபின் ஒரு குருபிரான் தயவனால் கண்டுவிட்டால் இந்த ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பார் திருமந்திர பாட்டு அது தமிழில் இருக்கும் சீவன் என்ன சிவன் என்ன இல்லை சீவனார் சிவனாரை காணவில்லை இந்த சீவனார் சிவனாரை கண்டபின் சீவனார் சிவனாயிட்டிருப்பது திருமந்திர பாட்டு இப்போ நீங்கள் புருத்தி பார்த்துக்கலாம் இந்த அறுநூற்றி முப்பதாவது பாட்டை என்ன சொல்கிறார் சிவன் சக்தி உங்களுடைய ஆன்மா மூன்றும் ஒரு நிலையில் சேர முடியுங்கிறார் இணைய முடியும்கிறார் வேறுபாடு இல்லாமல் இருக்க முடியுங்கிறார் இதுக்கு திருமந்திரத்திலே ஒரு பாட்டு இருக்குது என்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார் சித்திர நீயே நான் நானே நீ குரு கு சீடனை மேலே ஏற்றுறார் பின்னாடி பார்க்க போகிறேன் கூடு விட்டு கூடு பாயதெல்லாம் என்னன்னு சொல்ல போகிறேன் பின்னாடி அடுத்த சொல்லலாம் இல்லை நீயே நான் நானே நீ சொல்லலார் சொல்கிறாரு நான் உங்கள்கிட்ட வரப்படுது குருபுராணை பார்த்து சொல்கிறார் குருமணி மாலை குருமணி மாலைன்னு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மாலை இழைக்க பாடு எல்லாம் குருக்கிட்ட பாடினது தான் நடராஜபதி மாலை ரொம்ப அற்புதமான பாட்டு அதில் சொல்கிறார் நான் உங்கள்கிட்ட வரப்பொழுது ஒன்றுமே தெரியாமல் அறியாமல் இருந்தேன் உங்கள்கிட்ட வந்த பிறகு எனக்கு எல்லாவற்றையும் என் செவி வாயாக கரனாக என் ஞானத்தை கொடுத்து என்னை மேலே தூக்கிட்டீங்க ஏறா நிலைமீசை ஏற்றி எனக்கு ஆறாறு காட்டி அருட்பெறிஞ்சோது மேலே தூக்கிட்டீங்க அது மட்டும் இல்லை நான் சாதாரண ஒன்றும் தெரியாத இருந்தேன் நீங்கள் பெரிய ஞானம் இப்போ என்னை எப்படி ஆக்கிட்டீங்கன்னா என்னையும் நின்னையும் ஓருருவாக்கி ஒருவாய்க்கு அருட்பெறிஞ்சோது நான் உங்கள்கிட்ட வரும்போது சாதாரண நாள் ஒன்றுமே தெரியாது இப்போ என்ன ஆகிட்டீங்க தயவனால் என் மேலே வச்ச கருணையினால் பேர் இறக்கத்தினால் உங்கள்ட்ட எல்லா ஞானத்தையும் எனக்கு வழங்கினீங்க வழங்கி என்னையும் நின்னையும் ஓருருவாக்கிட்டீங்க ஏறா நிலைமைசை ஏற்றி எனக்கு ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதி எங்கேயோ கோயிட்டுங்க அது மட்டும் இல்லை இந்த இடத்துல ஒரு ரகசியம் இருக்குது நீங்கள் போய் குருபுரான்கிட்ட ரொம்ப இருந்து படிக்கிறதுனால மட்டும் ஞானம் வராது சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சுக்கலாம் உண்மையான ஞானம் எப்போ வரும் என்றால் குரு உங்கள் மேலே வைக்கிற அன்பு இருக்குது பாருங்கள் இந்த அன்பு மிகைத்து மிகைத்து அன்பு பெருகிற பொழுது இந்த குருபுறான்ட்டுங்கிற எல்லா ஞானமும் உங்களை தேடித்தானே வந்துடும் இதுதான் அனுபவ உண்மை அனுபவ உண்மை நீங்கள் படிக்கலாம் பன்னெண்டு வருஷம் படிக்கலாம் அவர் குருபுறான்ட்ட சாஸ்திரம்லாம் தெரிஞ்சுக்கலாம் நூற்றி எட்டு உபநேஷத்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னே நான்கு வேதங்களையும் தெரிஞ்சுக்கலாம் கீதையும் தெரிஞ்சுக்கலாம் பிரம்மசூத்திரம் தெரிஞ்சுக்கலாம் பதினெட்டு புராணம் தெரிஞ்சுக்கலாம் பதினெட்டு சுருதிகளை தெரிஞ்சுக்கலாம் ம் என்னென்ன பன்னிரு திருமுறை பதினெட்டாயிரம் முந்நூறு பாட் ஆழ்வார்கள் நாலாயிரம் பாசம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உண்மை பொருள் மெய்ப்பொருள் தெரிந்து கொள்ள முடியாது அதுக்கு குருபுறவுடைய பேரன்பு உங்கள் மேலே மிகைக்கணும் அப்போ அவர் அன்பு உங்கள் மேலே வழிகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் நீங்கள் நடந்துக்கிட்டால் அந்த அன்பே உங்களை சுகமாகக்கும் அன்பே சிவமாக வைக்கணும் அன்பு தான் முக்கியம் அந்த பாட்டு ரகசியமாக அதுதான் அன்பு சிவம் இரண்டு அன்பு அறிவுள்ளார் சொன்ன இந்த பாட்டில் ரகசியமே அதுதான் அர்ஜுனுடைய முயற்சி பெரியது தான் ஆனால் அர்ஜுனனை விட அவன் நடந்து கொண்ட முறையினால் அவன் மேலே அன்பு வச்சார் பாருங்க துரோணாச்சாரியார் அந்த அன்பு தான் அர்ஜுனனுக்கு எல்லா வித்தையும் கொண்டு சேர்த்துது அவர் மகன் மேலேயும் அன்பு வைச்சார் ஆனால் இவன் அளவுக்கு வைக்கல அர்ஜுன் மேலே அவருக்கு எல்லையற்ற அன்பு அதனால் அவர் அஸ்தத்தில் அவர் மகன் அசோத்தாமனை விட அர்ஜுனன் தான் மேல நிற்கிறார் காரணம் இந்த குருனுடைய அன்பு முழுமையாக பெற்றவன் அர்ஜுனன் அப்படி நாம் எல்லோரும் குரு அருளை பெறுவோம் அன்பை முழுமையாக பெறுவோம் அதுக்கு தான் நாம் முயற்சி பண்ணணும் குருக்கிட்ட சங்கடப்படக்கூடாது குருவை வணங்க கூசக்கூடாது அது வளரே குருவை கூசி கூ வணங்க கூசி நின்றேனோ குருவை வணங்கத்துக்கு நான் கூசினேனான்னு அப்படியே வருத்தப்படுறார் வனமுறை கண்ட வாசகத்தில் குருவை வணங்குவோம் போற்றுவோம் பேரன்பை பெறுவோம் எல்லா நலத்தையும் பெறுவோம் வணக்கம்